ஸோ ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஸோ நாயகன் திரும்ப வரார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பல்சர் 220 பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் வந்து ரீலான்ச் வந்து பண்ண போகிறாங்க. இப்போயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஷோரூம்ஸில் வந்து அவைலபிள் ஆகிடுச்சு. உங்கள் நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஷோரூம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பல்சர் 220 என்ன தான்ப்பா இருக்கு இந்த பல்சர் 220ல, ஏன் இவ்வளோ பேர் இந்த மக்கள் இதை விரும்பி வாங்குறாங்க அப்படிங்கிறதா இந்த வீடியோவாக இருக்க போகுது. ஸோ பல்சர் 220ல என்ன தான் இருக்குது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு வெப்சைட் கிரியேட் பண்ணுமா? அந்த வெப்சைட்டை கூகுளில் ரேங்க் பண்ணி வேல்யூபிள் கஸ்டமரை உங்கள் பிஸ்னஸ்க்கு கொண்டு வரணுமா? அதுக்கு நீங்கள் போக வேண்டிய இடம் பிஸ்டெக் டிஜிட்டல் சொல்யூஷன். டிஸ்பிளேயில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக ரிவ்யூ பண்ணுற ஃபார்மட்ஸில் இருக்காது. ஸோ பல்சர் 220 வந்து நான் ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா என் பிரதர் வந்து யூஸ் பண்ணுறாரு. நிறைய இடங்களுக்கு நாங்கள் லாங் ட்ரிப்லாம் போயிருக்கோம். ஸோ என்னோடய ஒப்பீனியனை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். அதே மாதிரி பல்சர் 220 பற்றியும் சில விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். பல்சர் 220 2009 காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்தியன் மார்க்கெட் ஆட்டோமொபைல், அதாவது டூ வீலர் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்த்த ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு தான் சொல்லணும் பல்சர் 220. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் வந்து ஒரு 20 PS பவர், 19 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 145 km ஸ்பீடு வரைக்குமே போகக்கூடிய ஒரு வெஹிக்கிளாகவே இந்த வீடியோ இந்த வெஹிக்கிள் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் மோட்டர் சைக்கிள்னா அது வந்து ஹீரோ ஹோண்டா கரிஷ்மா தான். ஸோ 2007 அறிமுகப்படுத்தினாங்க. அது அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 17 PS பவரும் 19 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினாக இருந்துச்சு. 140 km ஸ்பீடு வரைக்குமே அந்த வெஹிக்கிளால் டாப் ஸ்பீடு வந்து போக முடியும். பட் அதை விட இந்த வெஹிக்கிளில் நிறைய அட்வான்டேஜஸ் வந்து பஜாஜ் வந்து கொடுத்துருந்தாங்க. டாப் ஸ்பீடும் பார்த்திங்கன்னா 145 வரைக்குமே போகிற வகையில் வந்து கொடுத்துருந்தாங்க. கரிஷ்மாவோட டாப் ஸ்பீடு வந்து அதிகமாக போகிற வகையில் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருந்தாங்க. என்ன தான் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர்ஸ்லாம் இந்த வெஹிக்கிளை வந்து ஒரு திரும்பி பார்த்தாலும் இந்தியன்ஸ் நம்ம மக்கள் திரும்பி பார்த்தாங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. ஸோ அந்த சமயத்தில் மைலேஜுக்கு தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க மக்கள், பர்ஃபார்மன்ஸுக்கு கிடையாது. ஸோ அந்த சமயத்தில் பல்சர் 220 பெரிய லெவலில் மக்கள் ஆர்வம் காட்டலை அப்படின்னாலும் இந்த வெஹிக்கிளை வாங்கின காலகட்டம் வந்து 2014-15 அப்புறம் வரக்கூடிய காலகட்டம் தான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ நிறைய பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான வெஹிக்கிள்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. மக்களும் பர்ஃபார்மன்ஸை நோக்கி நகர ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது ஒரு அஃபர்டபுளான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் அப்படின்னா அது பல்சர் 220 தான். 2021 N250 F250 லான்ச் பண்ணதுக்கப்புறம் பல்சர் 220 பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. N250 F250 ஒரு இதை விட நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மிஷினாக இருந்தாலும் இன்ஸ்டன்ட் பிக்கப் அப்படிங்கிறது வந்து அது பல்சர் 220 தான். ஸோ பல்சர் 220 வந்து அந்த கியர் ரேஷியோவே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் கியரில் எதிர்பார்க்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸை ஃபிஃப்த் கியர்லேயுமே நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நிறைய பைக்ஸில் வந்து 6th gear கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, ஆனால் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனைலாம் கிடையாது. உங்களுக்கு 5th gear பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டான பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், டாப் அண்டாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வெற்றி தான் வந்து பல்சர் 220 வெற்றி அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இப்போ கரண்ட்ல லான்ச் ஆகக்கூடிய பல்சர் 220 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 PS பவரும் 18.5 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் லான்ச் ஆனிச்சு பார்த்தீங்களா, அதை விட பவர் டார்க்ஸ் வந்து கம்மி தான். ஆனால் இருந்தாலும் இந்த 220cc வந்து பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் அப்படின்னா அது இன்னமும் வந்து பல்சர் 220 தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கான சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். இதோட பாசிட்டிவ் சைடு என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெஹிக்கிள் பாசிட்டிவ் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட்டிங் கம்ஃபர்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு கம்ஃபர்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஹேண்டில்ஸ் வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாகவே இருக்கும். நீங்கள் ஹைவேஸில் க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஹேண்டில் பிடிக்கிறதுனால உங்களுக்கு இந்த கை பெயின் ஆகிறது கொள்வது அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. நல்லா கம்ஃபர்டபுளாக நீங்கள் உட்காந்து வந்து ஹைவேஸில் வந்து ஹை ஸ்பீடு வந்து க்ரூஸ் பண்ணலாம். டயர்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்து 90x90 செக்ஷன்ஸ், ரியரில் பார்த்தீங்கன்னா 120x80 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கார்னரிங் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய பைக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த பைக்ஸோட கார்னரிங் ஸ்டெபிலிட்டி வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதாவது ரொம்ப எப்படி சொல்ல, ஒரு R15 அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஒரு அப்பாச்சி 200 இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கக்கூடிய N250 இருக்கட்டும், இந்த வெஹிக்கிள்ஸோட ஒப்பிடும்போது இதோட ஸ்டெபிலிட்டியுமே வந்து பெட்டராக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கார்னரிங் ஸ்டெபிலிட்டியுமே இந்த வெஹிக்கிளுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். பிரேக்கிங் ஃப்ரண்ட்டில் வந்து 280mm டிஸ்பிளேக், ரியரில் வந்து 220mm டிஸ்பிளேக் வந்து கொடுத்துருப்பாங்க. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான், டூயல் கிடையாது. சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு.
அண்ட் நெக்ஸ்ட் இந்த வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன் செட்டப் பற்றி நான் இன்னும் சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா சஸ்பென்ஷன் ரொம்பவே ஒரு சாஃப்டர் சைடான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் தான். நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டினீங்க அப்படின்னாலும் இந்த சஸ்பென்ஷன் செட்டப் வந்து ரொம்ப சாஃப்டராக இருக்கும். ஸோ எனக்கு பர்சனலாக இந்த சஸ்பென்ஷன் செட்டப்பே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்வேன். ஸோ பல்சர் பைக் அப்படின்னாலே இன்னொரு விஷயம் எல்லாருக்குமே பிடிக்கும், அதுதான் இந்த எக்ஸாஸ்ட் நோட். ஸோ அந்த பல்சர் 220 சவுண்டே வந்து ஒரு சூப்பரான ஒரு சவுண்டு. ஸோ ஒரு நீங்கள் த்ராட்டில் பண்ணும்போது ஒரு செம்ம அடிக்ஷனான ஒரு சவுண்டு. இந்த சவுண்டுக்காகவே நிறைய பேர் பல்சரை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளோட நெகட்டிவ் சைடுக்குமே அப்படியே வருவோம். ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய லெவலில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் கிடையாது. 160 கிலோ வெயிட்டு. ஸோ வெயிட் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வெயிட் கொஞ்சம் ஹெவியான வெஹிக்கிளாக தான் ஃபீல் ஆகும். ரெண்டாவது ஃப்ரெண்டில் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸே கொடுத்துருந்தாலும் பிரைட்னஸ் கொஞ்சம் அந்த லெவலுக்கு இல்லையோ அப்படின்றது போல தோணும். இந்த சைடு மிரர்ஸ் சரி வரக்கூடிய வெஹிக்கிளை பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே கிளியராக காமிக்காது. ஸோ என் உடம்புலாம் பார்த்தீங்க அப்படின்னா பாதி இமேஜை மறைச்சிடும். பின்னாடி வரக்கூடிய வண்டியை வந்து நம்மளால் சரியாக பார்க்க முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன மைனஸை தான் நம்ம பஜாஜ் அப்படினாலே இந்த இன்ஜினோட ரிலையபிலிட்டி ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கும். பட் எனக்கு பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா நான் நிறைய 220 யூசர்ஸ்கிட்ட கேட்ட வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் யூஸ் பண்ணுறதை பொறுத்து இந்த வெஹிக்கிள் அதிகபட்சம் ஒரு 18,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்ஜின் 18,000 கிலோமீட்டர்லேருந்து பிரச்சனை வரப்போகிறது இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 150 கம்பேர் பண்ணும்போது 220 இன்ஜின் வந்து கொஞ்சம் ரிலையபிளாகவே இருக்கும். பட் மெயின்டெனிங் காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சில நேரங்களில் அதிகமாக இருக்கும் அப்படின்றது போல் எனக்கு பர்சனலாக பட்டிருக்கு. ஏன்னா இந்த வெஹிக்கிளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூலண்ட் லீக் ஆகிறதா இருக்கட்டும், ஃபியூல் இன்ஜெக்டர் ப்ராப்ளம் வந்ததாக இருக்கட்டும், த்ராட்டில் பாடி பிரச்சனை வந்துச்சு. இந்த 18,000 கிலோமீட்டர்லேயே நாங்கள் நிறைய ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணோம். மேபி இந்த மாடலில் அப்படி இருந்திருக்கலாம். பட் நான் ஒரு சில பேர் 220 யூசர் இந்த எஃப் யூசர்ஸ்கிட்ட கேட்ட வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இன்ஜெக்டர் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்றது போல் சொன்னாங்க. பட் இப்போ வரக்கூடிய வெஹிக்கிளில் வருதா என்னன்றது தெரியல. ஸோ அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்புவோம். இன்ஜின் ரிலேபிலிட்டியுமே வந்து ஓகே தான். ஸோ 150 கம்பேர் பண்ணும்போது இந்த இன்ஜின் வந்து கொஞ்சம் ரிலேபிளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ லான்ச் ஆகக்கூடிய பல்சர் 220 பார்த்தீங்க அப்படின்னா அரவுண்ட் வந்து 162,000 ரூபா ஆன் ரோடு காஸ்டில் வந்து லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ உங்கள் நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய டீலர்ஷிப்பை வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ரேஞ்ச் ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லுவேன் பல்சர் 220 பொறுத்த வரைக்கும். ஸோ காம்படிட்டர் வெஹிக்கிள்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மிஷின் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காகவே நீங்கள் வந்து பல்சர் 220 வந்து தாராளமாக தெரிஞ்சிருக்கலாம். இப்போ பல்சர் 220 பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ இந்த வெஹிக்கிளில் என்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ பல்சர் 220 உண்மையிலேயே வந்து ஒரு லெஜெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பர்ஃபார்மன்ஸுக்கு பெயர் போன ஒரு வெஹிக்கிளாக இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, கம்ஃபர்ட்டில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான வெஹிக்கிள் தான் பல்சர் 220. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போயே நீங்கள் நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய பல்சர் ஷோரூம்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ லிமிட்டடான யூனிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறதா இருக்காங்க பஜாஜ். கண்டிப்பாக பல்சர் 220 உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வாங்குறதுக்கு ஒரு சரியான தேர்வு. ஸோ இப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பர் அந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன் நன்றி வணக்கம்.